எல்லா பாலையும் சிக்ஸ் அடிக்க போறேன்னு நீ சொன்ன. ஆனா அவ தான் எல்லா பாலையும் சிக்ஸ் அடிச்சிட்டு இருக்கா. நான் ஒரு பார்வை பார்த்தா பொட்டி பாம்பு அடங்கறவன் என் தம்பி. இன்னைக்கு ஏன் முன்னாடியே இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு போறான். அவனா சொல்லல, அவனை சொல்ல வச்சிருக்கா. அந்த அளவுக்கு அவனை மயக்கி வச்சிருக்கா. ஆமா, இதை இப்படியே விட்டோம்னா நம்ம ரொம்ப வீக் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் அவங்கள பிரிக்கவே முடியாத சூழ்நிலைக்கு போயிடுவோம். கரெக்ட். இத்தனை நாளா ஆனந்தி வருண் மேல கோவமா இருந்தா. இன்னைக்கு அவளை காப்பாத்தினதுனால அவ மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்திருக்கும். ஆனந்தி மனசு மாறி வருணை ஏத்துக்கிட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவளை பிரிக்கவே முடியாது. அப்படி ஒண்ணு நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களை நம்ம பிரிச்சு வைக்கணும். அப்பதான் நமக்கு சேஃப்டி. புருஷன் பொண்டாட்டியா நடிக்கும் போதே இப்படி இருக்காங்க. புருஷன் பொண்டாட்டியா மட்டும் வாழ்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த சக்தியால அவங்களை பிரிக்க முடியாது. அந்த ஆனந்தி மேல இருக்கிற கோபம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஏன் தம்பி மேல எனக்கு திரும்பிக்கிட்டு இருக்கு. இது எல்லாம் பிளான் பண்ணது நீதானே தெரிஞ்சா வருண் உன்னையும் தூக்கி எறிஞ்சிடுவான். எனக்கு கூட அதான் பயமா இருக்கு. என் தம்பியை நான் என்னைக்கும் மிஸ் பண்ணிடக்கூடாது. நான் தான் எதிரின்னு என் தம்பிக்கு என்னைக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சா அத்தைக்கு வந்த அதே நிலைமை தான் உனக்கும். எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அப்படி ஒண்ணு நடந்துடவே கூடாதுன்றதுக்காக தான் நான் கோயில்ல சரண்டர் ஆகுற மாதிரி பேசினேன். ஏன் தம்பி, ஏன் ரத்தம், அவனை எந்த காரணத்துக்காகவும் நான் பிரியக்கூடாது. அவன் ஏன் கூட தான் இருக்கணும். அந்த ஆனந்திய தான் துரத்தணும். நம்மளோட அடுத்த பிளான் அவளை வேரோட அசைக்கிற மாதிரி இருக்கணும். இருக்கும். கோவில்ல எப்படி ஆனந்தி கைய பிடிச்சிட்டு நான் தனியா போறேன்னு வருண் சொன்னானோ அதே மாதிரி அவ கழுத்துல இருக்கிற தாலிய அவன் கையாலே அறுத்து அவன் கையாலே துரத்த வைக்கிறேன். அத முதல்ல பண்ணு. அன்னைக்குதான் உண்மையிலேயே எனக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருக்கும். நான் போடுறேன், கொடுங்க கொடுங்கன்னு சொன்னேன். சரி, நான் தான் போடுவேன். இல்ல, நான் தான் போடுவேன். நீ தானே பால் எடுத்து வச்ச, அதனால நான் தான் போடுவேன். குடு. நீங்க தானே ஸ்டவ் ஆன் பண்ணீங்க, அதனால நான் தான் போடுவேன். நான் போடுறேன் ஆனந்தி. இந்த வீட்ல எவ்வளவு வேலையை தான் நீயே பாப்ப. அப்புறம் தூள் போடும்போது உன் கை சுளுக்கிச்சுனா என்ன பண்றது? நீங்க எடுக்கும்போது அது உங்க கையில பட்டு உங்க கை கரையாயிடுச்சுனா என்ன பண்றது? பாத்தியா ருத்ரா, டீ தூள் எடுத்து போட்டா இவ கை சுளுக்கிக்குமா, அதே அவன் கையில பட்டா அவன் கை கரையாயிடுமா. இவங்க அடிக்கிற லூட்டிக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. அதான் கோவில்லே கொண்டு போய் தொலைச்சிட்டலான்னு பார்த்தேன், முடியாம போச்சு. சரி, ஒன்னு செய்யலாம் ஆனந்தி. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே தூள் போடுமே. உனக்கு ஓகேவா? ஓகே. நீங்க ஒரு ஸ்பூன், நான் ஒரு ஸ்பூன். ஆஹா, மதுவா, காஃபி வாசனை மூக்க தொலைக்குது. ஆமாப்பா, காஃபிக்கு வாசனை வருங்கிறது இன்னைக்கு தான் தெரியுது. அத உன் பொண்டாட்டி சொல்ல. ஏன்பா, அத போய் அவகிட்ட சொல்ல சொல்றீங்க? டீக்கும் காஃபிக்கும் வித்தியாசம் தெரியாது இவங்களுக்கு. என்ன பேச்சு பேசுறாங்க பாத்தியா? சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு கட்டு. எடுத்து கூட ஆனது. டீ சாப்பிடுங்க, கொஞ்ச நேரத்துல டிஃபன் முடிஞ்சிரும். டிஃபனும் நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் செய்ய போறோம். இன்னைக்கு ஃபுல்லா எங்க ரெண்டு பேர் சமையல் தான். இல்ல, தாராளமா பண்ணுங்க. என்ன பண்ண போறீங்க? பூரி பண்ணலாம்னு இருக்கோம். அப்போ இன்னைக்கு பூரி பூ மாதிரி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமா மாமா, அதுக்கு சைடு டிஷ் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணலாம்னு இருக்கோம். ரெண்டு பேர் சேர்ந்து வெங்காயம் உரிக்கலாம், ரெண்டு பேர் சேர்ந்து மாவு பேசலாம். இல்ல, ரெண்டு பேர் சேர்ந்து உப்பு போடுறேன்னு ஆளுக்கு ஒரு தடவைன்னு ரெண்டு தடவை போட்றாதீங்க. ஆமாமா, நீ உப்பு கம்மியா போட்டா கூட போதும்.
உப்ப சாப்பிடலனா கூட நாங்க விசுவாசமா தான் இருப்போம். சரி வா ஆனந்தி, நம்ம டிஃபன் ரெடி பண்ணுவோம். வரோம்பா. டே மதுவா உட்கார். கைங்க கட் பண்றேன், நீங்க வெங்காயம் கட் பண்ணுங்க. வெங்காயம் உரிக்கிறது ஒன்னும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இப்போ ஓகேவா? என்ன அநுண்ணியமான புருஷன் பொண்டாட்டியா இருக்காங்களாப்பா? ரொம்ப பேசுனீங்க, உங்க கண்ணல ரத்த கண்ணீர் வர வச்சிருவேன். ஏந்தாச்சே நீ கோபப்படுற? நீதான் தேவையில்லாம அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணி பிரிக்க பாக்குற. என்ன கொதிச்சது போதுமா இல்ல இன்னும் கொதிக்கணுமா? என்ன என்ன கேட்ட? பூரி போடுறதுக்கு எண்ணெய் ஊத்தி இருக்கேன். அதான் கொதிச்சது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் கொதிக்கணுமான்னு கேட்டேன். ஆனந்தி, பூரி எங்களுக்கு ஓகேமா? ருத்ராக்கு என்ன வேணும்னு ருத்ரா கிட்டே கேட்டுக்கோ. பேர் சொல்ல கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? இதே வேலை இருக்க. ஏன்பா இப்படி சொன்னீங்க? நான் என்னடா சொன்னேன்? எல்லாரும் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு செம்மையா சாப்பிடுறோம். பூரி செய்ய போறேன்னு சொன்னீங்க, பார்க்க புல்காஸ் மாதிரி இருக்கு. சூடா இருக்கும் போது நல்லா உப்பி ஆனந்தி கண்ண மாதிரி இருந்தது. நீங்க தான் சாப்பிட வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல, அதான் கொஞ்சம் அமைங்கிருச்சு. பூரி பிடிக்கலன்னா என்ன, பொங்கல் எடுத்துக்கோங்க, வடை இருக்கு, நல்ல காம்பினேஷனா இருக்கும். சும்மாவே தாச்சாயினி நல்லா தூங்குவா, இதுல பொங்கல் வடை சாப்பிட்டா அவ்வளவுதான். ஆமா, இவர் பெரிய சுறுசுறுப்பு திலகம், என்ன போய் சொல்லிட்டு இருக்காரு. ராக்ஷாயினி பேசாம சாப்பிடுறியா? அன்னைக்கு உங்களுக்கு சில்லி கிராப் பிடிக்கும்னு சொன்னீங்க, மத்தியானம் பண்ணி தரட்டுமா? சில்லி கிராப்பா? இது என்ன முடி வெட்டுற ஐட்டம் மாதிரி இருக்கு. இது முடி வெட்டுறது இல்ல, டைனிங் டேபிள் உட்கார்ந்து வெட்டுறது. சிங்கப்பூர்ல ரொம்ப ஃபேமஸ். ஓ அப்படியா? மாமா, நீங்க ஒண்ணுமே சொல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஒரு அன்பா எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுக்கிற ஒரு மருமகளை தாம நாங்க எதிர்பார்த்தோம். அப்போ நான் நல்ல மருமக இல்லையா? இல்லம்மா அப்படி சொல்லம்மா. நீ எப்போ வந்துட்ட? நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஆனந்திக்கு அப்படி இல்லையே, அவ இங்க வரும்போது பல பிரச்சனைகளோட இங்க வந்தா. அதனாலதான் சொன்னேன், வேற ஒண்ணு இல்ல. மாமா, இன்னும் என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடல. என்னமா சொல்ற? அன்னைக்கு என் ரூம்ல தேல் வந்துச்சு தெரியுமா? நம்ம வீட்டுக்குள்ள தேலா? எப்படி ஆனந்தி தேல் வரும்? இது வரைக்கும் வந்ததே இல்லையே. நீ வேற எதையோ பாத்திருப்பான்னு நினைக்கிறேன். வந்தது மட்டும் இல்ல, தாட்சாயினி அக்காவை கொட்ட வர செஞ்சிருச்சு. பாத்து
எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் தலையில தட்டுறதுக்கு. ஐயோ காத்துடலாம் இல்ல, சந்தர்ப்பம் கிடைச்சது வச்சுட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், தேலி எப்போ கொட்டுச்சு? ஏன் கிட்ட கேட்டா? அக்கா கிட்ட கேளுங்க. என்னதா சைனி, ஒரு ரூம்ல தேள் வந்து கொட்டிருச்சா? இவங்கள பக்கத்துல தான் இருந்தாங்க. அம்மாமா கொட்டுச்சு. என்கிட்ட சொல்லவே இல்லையே. உங்ககிட்ட சொல்லிருந்தா மட்டும் என்ன பண்ணிருப்பீங்க? மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்துருப்பேன் இல்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருப்பேன். அக்கா கொஞ்சம் தண்ணி குடிங்க, கோவம் வரும்போது தண்ணி குடிச்சா நல்லதா? கோவம் வந்தா தண்ணி குடிக்கணுமா? ஏய் ஆனந்தி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காடா, உண்மையிலே நீ அதிர்ஷ்டசாலிடா. அப்ப நான் உங்களுக்கு நல்ல பொண்டாட்டி இல்லையா? நான் உங்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் இல்லையா? நீயும் நல்ல பொண்டாட்டி தான், ஆனா ஆனந்தியும் நல்லவன்னு சொல்ல வந்த. அப்படி வாங்க வழிக்கு. தாக்ஷாயினி கிட்ட வாய் கொடுத்த தப்பிக்க முடியுமா? அதான் சரண்டர் ஆயிட்டேன். அப்புறம் என்ன? நீங்க மட்டும் இல்ல, நானும் தான் அக்கா கிட்ட சரண்டர் ஆயிட்டேன். அக்கா என் மேல காட்டுற அன்பை பார்த்து சரண்டர் ஆகாம இருக்க முடியுமா? அப்படியா? ஓ மேல எப்படி இவ்வளவு அன்பு காட்டுனாங்க? இப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நம்மள விளக்கேத்த வைக்க, என்ன மிஸ்ஸஸ் எம்டி ஆக்க, எனக்கு தாலி பிரிச்சு கோக்க, எல்லாத்துக்குமே ருத்ரா கூட சேர்ந்து தாட்சாயினி அக்காவும் ட்ரை பண்ணாங்க இல்லையா, அத மறக்க முடியுமா? விடாத விடாத, அவங்க நமக்கு செஞ்ச நல்லத மறக்கவே கூடாது. அதனாலதான் நான் இனிமே என் அக்காக்கு பிடிச்ச மாதிரிதான் நடந்துக்க போறேன். அவங்களுக்கு பிடிச்சதா பார்த்து செஞ்சு கொடுக்க போறேன். பாத்தியா தாட்சாயினி, நேத்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவங்கள நீ பிரிக்க பார்த்த. ஆனா ஆனந்திய பாரு, அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம கூட பிறந்த அக்காவை கூப்பிடுற மாதிரி அக்கா அக்கான்னு உன் மேல எவ்வளவு பாசமா உருகுறா. ஆமா மாமா, எனக்கு தாட்சாயினி அக்காவை அவ்வளவு பிடிச்சிருக்கு. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இனி வர எல்லா ஜென்மத்திலயும் எனக்கு தாட்சாயினி தான் அக்காவா பிறக்கணும். அப்படின்னா நீங்க வருணுக்கு அக்காவா பிறந்துக்கோங்க. அப்போ எல்லா ஜென்மத்திலயும் தாட்சாயினி தான் பொண்டாட்டியா வருவாளா? அது எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா நாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்கு மருமகளா போகணும்னு ஆசைப்படுறேன். ஏந்தாச்சா நீ உம்முன்னு இருக்க? இவ்வளவு பாசமா பேசுறவளுக்கு அவளுக்கு ஒரு ஹக் பண்ணலாம், கிஸ் பண்ணலாம், இல்ல சிரிச்சு மூஞ்சோடையாவது பேசலாம்ல. எங்க அக்கா எனக்கு முத்தம் கொடுக்கலனா என்ன? நான் எங்க அக்காவுக்கு முத்தம் கொடுக்கறேன். உயிர் போன திரும்ப வருமா? தூக்குங்க முதல்ல. டாக்டர் என்னாச்சு? ஆக்சிடென்ட் சார், ரோட்ல அடிபட்டு கிடந்தாரு, பப்ளிக்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க, நான் என் கார்ல தூக்கி போட்டு கொண்டு வந்துட்டேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா?
இல்ல டாக்டர். ஏன் கம்ப்ளைன்ட் கொடுக்கல டாக்டர்? அதுக்கெல்லாம் டைம் இல்ல டாக்டர். நீங்க ட்ரீட்மென்ட் ஆரம்பிங்க, அதை நான் கொடுத்துக்கறேன். போலீஸ் வராம எதுவும் பண்ண முடியாது டாக்டர். அப்படியே சொல்லாதீங்க டாக்டர். இவர் உயிருக்கு ஏதாவது ஆயிருச்சுனா அப்புறம் நாங்க தான் பதில் சொல்லி ஆகணும். போலீஸ் வர்றதுக்குள்ள அவர் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன சார் பண்ணுவீங்க? ஆக்சிடென்ட் கேஸுக்கு இமீடியட்டா ட்ரீட்மென்ட் கொடுக்கணும்னு ஜீவோ இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா டாக்டர்? உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது டாக்டர், வராம நான் பாத்துக்கிறேன். இப்ப நீங்க ட்ரீட்மென்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் புக் பண்ணுவேன், உங்களை பத்தி சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணுவேன். ப்ளீஸ் டாக்டர், இந்தாங்க டாக்டர் என்னோட விசிட்டிங் கார்டு. இதை விட உங்களுக்கு வேற என்ன எவிடன்ஸ் வேணும் சொல்லுங்க. இல்ல இவர் யாருன்னு தெரியல, இவரோட ரிலேட்டிவ்ஸ் யாருன்னு தெரியல. ஆல் இந்தியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு நீங்க படிச்சது இல்லையா? உங்களுக்கு ஞாபகம் இல்லையா டாக்டர்? அது சும்மா பிரேயர்ல நின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு மட்டும் இல்ல. நான் இவரோட பிரதர், இப்ப நான் இவரோட ரிலேட்டிவ். இப்ப நான் என்ன செய்யணும் மட்டும் சொல்லுங்க. இல்ல அதுக்கு இல்ல, பணம் கட்டணும் அவ்வளவுதானே டாக்டர்? நான் கட்டுறேன். நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, எதுல சைன் பண்ணணும் மட்டும் சொல்லுங்க. ஆஸ் எ பிரதர் நான் சைன் பண்றேன். சார் நீங்க ரிசப்ஷன்ல போய் சைன் பண்ணிருங்க. நர்ஸ் ஆபரேஷன் தியேட்டர் கூட்டு வாங்க. சீக்கிரம் சீக்கிரம். இதுல சைன் பண்ணுங்க, இதுல சைன் பண்ணுங்க. சார் பேஷண்டோட போன் இப்ப எப்படி ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்கு? என்ன ஆச்சரியமா இருக்கு, பீக் டைம்ல எல்லாம் ஃபோன் பண்றீங்க. மேடம் என் பேரு வருண். வருணா? நீங்க யாரு? நான் என் ஹஸ்பண்ட் நம்பர்ல இருந்து கால் பண்றீங்களே, அவர் ஃபோன் ஏதாவது மிஸ் பண்ணிட்டாரா? இல்ல மேடம். அப்ப என்னாச்சு? அது வந்தவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? என் வீட்டுக்காரருக்கு என்ன சார் ஆச்சு? நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. எங்க சார், எப்படி? ஃபர்ஸ்ட் உடனே போறட்டு வாங்களே. இது வரே சார். என்ன பாக்குற? இதையும் துவைச்சு போடு. உங்க துணியை நீங்க துவைச்சு போட்டுக்கோங்க. ஏன் என்கிட்ட சொல்றீங்க? நான் இந்த வீட்டோட மூத்த மருமக, நான் சொன்னதை நீ செஞ்சுதான் ஆகணும். ஓ அப்படியா? அப்புறம் முதல்ல இதை துவைச்சு போடு. அதுக்கப்புறம் கிச்சன்ல நிறைய பாத்திரம்லாம் இருக்கு, அதெல்லாம் கழுவி வச்சிரு. பாத்திரம் கழுவுறேன்னு சும்மா அரைகுறையெல்லாம் கழுவ கூடாது, நல்லா பல பலன்னு இருக்கணும். ஏன், ஏதாவது விளம்பரத்துல காட்ட போறீங்களா? இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் என்கிட்ட இருக்க கூடாது. நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய்யணும், இல்லனா ருத்ரா கிட்ட நான் சொல்லிடுவேன். ஐயோ அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. அந்த பயம் இருக்கட்டும். சீக்கிரமா இதை முடிச்சிட்டு வந்து வீடு ஃபுல்லா மாப் போட்டு துடைக்கணும். நீங்க சொல்றது வச்சு பார்த்தா என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி நினைக்கிறீங்க. மாதிரி எல்லாம் இல்ல, வேலைக்காரியா தான் நினைக்கிறேன். சரி, இந்த துணி துவைக்கிறது, பாத்திரம் எப்படி பல பலன கழுவுறது, எப்படி மாப் போட்டு துடைக்கிறதுன்னு இது எல்லாத்தையும் நீங்க ஒரு தடவை செஞ்சு காட்டுங்க, நான் அப்புறம் செய்யறேன். உனக்கு செஞ்சு காட்டுறதுக்கு நானே செஞ்சிருவேனே. அப்ப போய் செய்ய. என்ன மரியாதை குறையுது? இதுக்கு மேல பேசுன இன்னும் மரியாதை குறையும். அன்பா பேசி என்கிட்ட 1000 வேலை வாங்கலாம், அதிகாரமா பேசி என்கிட்ட 1 வேலையும் வாங்க முடியாது. ஒழுங்கா போயிடு. இல்ல என்னடி பண்ணுவ, என்ன பண்ணுவ? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், என்கிட்ட சரிக்கு சமமா பேசிட்டு இருக்க. இதுக்கு நான் உன்னை சும்மா விட போறது இல்ல. இப்படி ஆத்திரப்பட்டு பேசிதான் அன்னைக்கு கோயில்ல வாங்கி கட்டின. ஒழுங்கா போயிடு. என்ன போக சொல்ல, நீ யாருடி? உன்னை அடிச்சிட்டியா? உன்னை
ये मेरे कईये बच्चे चले? उन्हें इनके इन्ने पंड्रे ने पारे? रुद्रा, मामा वांगले, कुछ सीकर वांगले? राचे नहीं ये ना चे, हाँ, ए ये ना चे, इन्ने चे, माधवा, ये ना चे राचे? ना चे, इन्द आन दिए नाड़ चिचा? इवो नाड़ चाला? நீ இந்த வீட்டோட மூத்த மருமக. உன்னை எப்படி அடிப்பா? டேய். நீ தாக்ஷாயினி அடிச்சி ஆனந்தி? தாக்ஷாயினி அக்காவ நான் அடிச்சனா? ஆ? எப்போ கா? டேய். இப்போ நீ ரெண்டு கணத்தில அடிக்கல? ஹஷிஷு. என்ன கா நீங்க? இப்படி எல்லாம் சொல்றீங்க? என்னோட நீங்க வயசுல மூத்தவங்க. இந்த வீட்டோட மூத்த மருமக. உங்களை போய் நான் அடிக்க முடியுமா? உங்களை அடிக்கிறதுக்கு எனக்கு என்னக்க அவசியம் இருக்கு? ஏண்டி பண்ணதெல்லாம் பண்ணிட்டு மாத்தி பேசாத. நான் எங்க மாத்தி பேசணும்? என் மனசுல உள்ளத நான் பேசுறேன். எல்லாரும் முன்னாடி தான் நான் அடிக்க சொன்னேன். ஜென்ம ஜென்மத்துக்கும் நான் தான் உங்களுக்கு தங்கச்சி. ஒரே வீட்டுக்கு நம்ம ரெண்டு பேரும் மருமகளா போகணும்னு. இப்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நான் சொன்னல. தாட்சாயினி ஆனந்தி அவ பாட்டுக்கு இருக்கா? உன் மேல அவ்வளவு அன்பா பேசிக்கிட்டு இருக்கா? திடீர்னு ஏன் அவ மேல கம்ப்ளைண்ட் பண்ற? தாட்சாயினி கனவு எதுவும் கண்டியா? ஏன் இப்படி யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? இவன் நடிக்கிறா. இப்படிதான் கோயிலையும் சொன்னேன். அதுக்கு அப்புறமா கூட ஆனந்தி உன்னைய அக்காவா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி இருந்தும் நீ மறுபடியும் மறுபடியும் அவ மேல பழி போடுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல.